ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காயத்தில் வர்ற வெட்டுப்புழுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம், ஆர்கானிக்கில் எப்படி கட்டுப்படுத்தலாம், கெமிக்கலில் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மலாக இருக்கிற வெங்காயத்தால், இதுவே பூச்சி தாக்குன வெங்காயத்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேல் அதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை கலரில் பேப்பர் மாதிரி ஆயிரும். நார்மலாக இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கும், ஆனால் பூச்சி தாக்குனது வந்து இந்த மாதிரி ஆயிரும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழுக்கள் உள்ளே இருந்துட்டு குளோரோஃபில் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால தாள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளை கலரில் வந்துடும். இந்த வெட்டுப்புழுவோட தாய்ப்பூச்சி பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அது முட்டை எங்கே வைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த தாளோட டாப் போர்ஷனில் தான் வைக்கும். அப்படி முட்டையிலேருந்து பொறிச்சு வர்ற அந்த புழுக்கள் மேலேருந்து கீழ் நோக்கி சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சிம்டம். இப்போ தான் அந்த புழு வந்து மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த புழு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெங்காயம் நட்டு 15 நாளில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் இதை ஸ்டார்டிங்கில் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அடுத்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கவனித்து பார்த்துருங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயத்தால் நல்லா இருக்குது, ரெண்டு வெங்காயத்தாலில் வந்து புழு இருக்குது. ஃபீல்டு லெவலில் நீங்கள் போகும்போது இந்த புழு எடுத்த உடனே மொத்த ஃபீல்டையும் வந்து தாக்காது, ஓரங்களில் மட்டும்தான் முதல்ல இது தெரியும். அதனால் நீங்கள் அப்போவே வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 2-3 நாள்லேயே வந்து மொத்த ஃபீல்டுலேயும் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே தான் அந்த புழு இருக்கும். வாங்க உள்ளே எந்த மாதிரி புழு இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பிரித்து பார்ப்போம். இதை நீங்கள் பிரிக்காமையே கூட பார்க்கலாம், ஏன்னா குளோரோஃபில்லாம் சாப்பிட்றதுனால கண்ணாடி மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா புழு நகர்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரி வாங்க பிரித்து பார்ப்போம். இது 2-3 நாளுக்குள்ளே ஃபீல்டு ஃபுல்லாக பரவறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாளில் 2-3 புழுக்கள் இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் 2 புழுக்கள் இருக்குது. அது ரொம்ப ஆக்டிவான புழுக்களாக இருக்கும். அதனால் இதை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த செடிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த புழு, பச்சை கலரில் இருக்கும். ரொம்ப சின்ன புழு, ரொம்ப மைன்யூட்டான புழு தான். இதை நீங்கள் வந்து கவனிக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டு ஃபுல்லாகவே வந்து இது பாதிச்சிரும். ஸோ இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் இதுக்கு பிவேரியா பேசியான அடிக்கலாம், மெட்டாரிசியம் அடிக்கலாம், பிடி அடிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது அற்புதமாக கட்டுப்படும். நீங்கள் கெமிக்கல் பண்ணுறவங்களாக இருந்தால் குளோரிபெரிபாஸ் 20 EC போகலாம். அது என்ன நேம்ஸ்லாம் கிடைக்கும்னா கான்ஃபிடார், லீத்தல், டெர்மினேட்டருங்கிற ட்ரெயின் நேம்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அதுக்கும் கட்டுப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா குளோரிபெரிபாஸ் 50 EC போகலாம். அது பார்த்தீங்கன்னா சூப்பர் 505, நாகராஜ் 505, பவுன்சருங்கிற பேர்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த புழு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தா ஒரு தாளில் மொத்தம் 3 புழுக்கள் இருந்துச்சு. அதில் 2 புழுக்கள் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு புழு வந்து இறந்துருச்சு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபீல்டு லெவலில் ஸ்போடாப்டராவை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.